புதுசாக 6 வைல்ட் கார்டு என்ட்ரிஸ் வந்துட்டு வந்திருக்கிறாங்க. வீட்டோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா இப்போ 21 உயர்ந்திருக்குது. ஸோ 11 பெண்கள் 10 ஆண்கள் வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்பயுமே பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் மெஜாரிட்டி. ஸோ இந்த புதிய வரவுகள்னால இனி பிக் பாஸ் களம் பரபரப்பாக மாறுவா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ பெண்கள் டீமில் ஏற்கனவே சர்ச்சைகளுக்கு குறைவே கிடையாது. மேலும் புதுசாக நுழைஞ்சவங்க காரணமாக போட்டி சூடாகும் அப்படிங்கிறதுல கண்டிப்பாக ஆச்சரியமே இல்லை. ஆனால் ஆண்களணி முத்து மேலே இருக்கிற எதிர்ப்புணர்ச்சி அதிகமாக இருக்கிற சூழலில் புதிய வரவுகளுமே இணைகிறதுனால கண்டிப்பாக அங்கே உத்தரவாதமாக கலகம் நிகழும் அப்படிங்கிற மாதிரியாகவும் எதிர்பார்க்கலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 28 நாள் விடியுது. நேரடியாகவே பார்த்தீங்கன்னா சண்டை காட்சி தான், தயிர் பிரச்சனை. ஸோ பெண்கள் டீமுக்கு உரித்தான தயிரை ஆண்கள் சாப்பிட்டுட்டதுனால திருப்பி தரணும். ஸோ தீபக் முத்துவை கை காட்ட முத்து கிச்சன் டீம் இன்சார்ஜ் அருணை கை காட்ட அவர் சம்மதிக்க ஜாக் ஒரு ஸ்பூன் தயிரை உடனே எடுத்துட்டாங்க. காரணம் அஞ்சிதா சாப்பாட்டு தட்டோட காத்துட்ருக்கு தான். எங்கள் பேசிகிட்டு இருக்கும்போதே எடுத்தால் என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய கேப்டன் பவரை முத்து காண்பிக்க ட்ரை பண்ண அருண் பார்த்தீங்கன்னா நீ ஒன்றும் அதெல்லாம் கேட்டு கிளிக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி எரிச்சலா டே நான் நண்பண்டா உனக்காக தான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி முத்து பார்த்தீங்கன்னா சென்டிமெண்ட்டை கலக்க தயிரில் தான் ஃப்ரெண்ட்ஷிப்பை காட்டுவியா போடா அப்படிங்கிறது போல் அருணோட கோபம் பார்த்தீங்கன்னா இன்னமும் அதிகமாச்சு. அசைவு தெரிய ஆரம்பிச்சிருக்குது அப்படிங்கிற வசூல்ராஜா படத்தோட வசனம் மாதிரி அருண்கிட்ட இருக்கிற வேற்று குணாதிசயங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வெளிப்படவும் ஆரம்பிச்சிருக்குது. அதே போல தான் முத்துவம், என்னதான் கோபம் வந்தாலும் அடக்கிக்கிட்டு சமாளித்தவர்னால இனி அப்படி இருக்க முடியலை. மேலும் கேப்டன் பதவியினுடைய சுமை வேற அவர்கிட்ட இருக்குது. தன்னை இவங்க மதிக்கலை அப்படிங்கிற மாதிரி உள்ளுக்குள்ளேயே கும்பிட்றாரு. ஆண்கள் அணியில் முத்துவோட ஆக்கிரமிப்பு அதிகமாக இருக்கிறதுனால மற்ற ஆண்கள் பார்த்தீங்கன்னா எரிச்சலில் இருக்கிறாங்க. ஆக தயிர் பிரச்சனை கிடையாது, முத்துவோட டாமினேஷன் தான் அங்கே பிரச்சனை. அடுத்ததாக ஆண்கள் டீமில் இப்படி ஒரு சூடான பிரச்சனை போய்கிட்டு இருக்க பெண்களை பார்த்தீங்கன்னா ரொமான்டிக்கான விஷயத்தை பற்றி கூலாக பேசிக்கிட்டு இருந்துச்சு. முத்துவுக்கு தர்ஷிகா மேலே ஒரு க்ரஷ்ஷாக இந்த விஷயத்த சுனிதா கண்டுபிடிச்சிருக்கிறாங்களாம். ஸோ பெண்கள் சாதாரணமாகவே சிரிப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான கிளுக்கிழப்பான வதந்திகளப்போ சிரிப்பிற்கா பஞ்சம் இருக்கும், ஐயோ கடவுளே அப்படிங்கிற மாதிரி தலையில் கை வச்சுக்கிட்டாங்க தர்ஷிகா. முத்து வந்துட்டு அண்ணாவாம். அடுத்ததாக பவித்ராவுக்கும் விஷாலாவுக்கும் முடிச்சு போட பார்த்தாங்க. ஸோ விஷாலை கூப்பிட்டு பவித்ராவுக்கு ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டாஸ்க்கை தர அவருமே சளைக்காமல் உடனே களத்தில் இறங்கி ஓய் செல்ஃபி அப்படிங்கிற மாதிரி எஸ்கேவா மாதிரி பூச்செண்டை நீட்டை விருப்பம் இல்லாதது போல பாவனை செஞ்சாலும் வெட்கத்தோடு அதை வாங்கிக்கிட்டாங்க பவித்ரா. இந்த சீசனில் இது வரைக்கும் லவ் ட்ராக் எதுவுமே உருவாகாத குறை இனி போகுமோ என்னவோ. ஆல் இண்டியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த சீசன் போயிட்டுருக்குது. இந்த மாதிரி ஆனந்தி வேற பார்த்தீங்கன்னா குறைபட்டுக்கிட்டாங்க. அடுத்ததாக விஜய் சேதுபதி அவர்களினுடைய என்ட்ரி. போனஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன், அதுக்கு முன்னாடி என்ன நிலவரம்னு பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி டைரெக்டாகவே விஷயத்துக்கு வந்தபடியே வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாரு. கால் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சாட்சனாவை சர்காஸ்டிக்கத்தோட விசாரிக்க ஆண்கள் மத்தியில் ஒரே சிரிப்பொலி. மாத்திரை போட்டு சமாளிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உருக்கத்தோட சொன்னாங்க சாட்சினா. என்ன போய் சந்தேகப்பட்டுட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறமா அழுக்கு வேற அழுதாங்க. ஸோ எனிவே இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் வரது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.